செக் 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 ஓகே ரொம்ப கத்திட்டு நல்ல சில ஹலோ செக் எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. மணிசார்ட் அசன் டைரக்டராக சேர்ந்தது 2003 செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து பார்த்தா ஒரு பெரிய ஜேர்னி. ஜப்பானுடைய ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் தான், ஆனால் அதில் மொத்தமாக அந்த 25 படங்களுடைய ஜேர்னியை சேர்த்து ஒரு விழாவாக எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது. ஆனால் அது ஒரு சந்தோஷமான தருணம். உங்களுடைய சப்போர்ட்டில், உங்களுடைய வழிகாட்டலில் முதல்ல ஆரம்பித்து உங்களுடைய ஆதரவு, அதுக்கப்புறம் நான் சறுக்குனப்போ அதுக்கு நீங்கள் சொன்ன அறிவுரைகள், அதெல்லாம் எடுத்து தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் அன்புக்கும் வழிகாட்டுதலுக்கும் என்றென்றும் நன்றி. நீங்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த ஃபங்க்ஷனை கவர் பண்ணதுக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி, நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது நிறைய பேர் நண்பர்களாக என் கூட பயணித்தவங்க எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் தான் இன்றைக்கி எனக்கு. ஆண்டவனுக்கு நன்றி, தேங்க்யூ. முக்கியமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எனக்கு ஒரு இடம் கொடுத்து என்னை ரசித்து என்னை ஊக்குவிச்சதுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி, தேங்க்யூ. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எங்க வீட்டு விழா அப்படின்னு சொல்லலாம். கார்த்தியோட 25வது கோட விழா கலந்துக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பார்த்து வளர்ந்த குழந்தை. ஹலோ ஹலோ, ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். இது எங்க வீட்டு விழா அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது இல்லை. நான் எடுத்து வளர்த்துன குழந்த கார்த்தி. நான் சென்னைக்கு சினிமா நடிக்க வந்த அப்போ தான் கார்த்தி பிறந்தாப்பில். அதை வச்சு கணக்கு போட்டுறாங்க ஒரு வயசை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய கெரியர் வந்து ரொம்ப வித்தியாசமான, அதாவது வெற்றிகரமான வசூல் ரீதியான ஒரு கதாநாயகனாக இருந்துட்டு அதே சமயத்தில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வசூலையும் தக்க வச்சுட்டு விதவிதமான கதாபாத்திரங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கையில் நடிக்கலாம், ஆனால் ஒரு ஹீரோவாக இருக்கையில் அப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து கார்த்தி அழகாக அருமையாக பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தினுடைய டீமும் ரொம்ப நல்ல டீம். ராஜமுருகன், நான் பெரிய சமூக சிந்தனையில் ஒரு இயக்குனர், அவர் இயக்கத்தில் நடிக்கிறாரு. எஸ்ஆர் பிரபு, அவரெல்லாம் இது மாதிரி தான் குழந்ததான் எனக்கு. எஸ்ஆர் பிரபுலாம் வந்து சினிமாவை பற்றி அவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. நான் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்றது வந்து சினிமாவுடைய வியாபார தன்மையை கரைச்சி குடிச்சிட்டு வந்து சினிமாவில் இறங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன். அந்த வகையில் எஸ்ஆர் பிரபு வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்காரு. இப்படி ஒரு நல்ல டீம் சேர்ந்துருக்குது. இந்த ஜப்பான் படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். செக் 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 ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி 25, கார்த்தினாவுடைய 25 படங்களுடைய ஜேர்னி அண்ட் ஜப்பான் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, இந்த ரெண்டையும் ஒரு ஒன்றா நடத்துறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சியா இருக்கு. எங்களுடைய ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்க தவறாம வந்து ஊக்குவிச்சு எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்து இந்த ஜேர்னிக்கு கூட துணை நின்று இருக்கீங்க. அதுக்கு இந்த விழாவுக்கு நீங்க எல்லாம் வந்து சிறப்பிச்சதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இப்போ ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்ல கார்த்தி சாருடைய பயணிச்ச அனைத்து ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வர்றாங்க. ஸோ இது ஒரு விழாவாக நம்ம கொண்டாட போகிறோம். எங்களோட இணைந்து நீங்கள் கொண்டாடுங்க. அண்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஆதரவளித்த அனைத்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதானே? அந்த கார்த்தி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய 25வது படம், 20 ஆண்டுகள் வந்து திரைத்துறையில் வந்து வெற்றிகரமாக இருந்திருக்காரு. அண்ட் அவர் கூட வந்து நான் மெட்ராஸ் ஒர்க் பண்ணேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம், என்னுடைய வாழ்க்கையையும் வந்து மாற்றின ஒரு திரைப்படமாக அது இருக்கும், அது இருந்தது. அண்ட் வந்து அதனால தான் நான் இவ்வளோ தூரம் என்னுடைய வளர்ச்சி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து என்னுடைய நான் விரும்பின கருத்தை எந்த என்ன சொல்கிற சமரசமும் இல்லாமல் பேச வைத்த ஒரு திரைப்படமாக அதை வந்து நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக ரொம்ப மிக முக்கியமான திரைப்படமாக மெட்ராஸ் இருந்தது. அந்த படம் உருவாவதற்கு கார்த்தி சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரை வாழ்க்கையில் நானும் ஒரு பங்காக இருக்கிறது வந்து என்னுடைய எனக்கு பெரிய மகிழ்ச்சிகள். நன்றி. தேங்க்யூ. படம் நல்லாயிருக்கு, தங்கலாம் டீசர் நல்லாயிருக்கு. தேங்க்யூ. நல்லா வந்துருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கார்த்திகோட 26th ஜப்பான். ஸோ ஐ கேன் டு விஷன் த பெஸ்ட். அண்ட் கார்த்திக் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது கூட குழந்தை லைக் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணார். ஸோ இது இந்த நாலு விஷயத்துக்கு இப்படி ஒரு இது பண்ணணும் ஒர்க் பண்ணும்போது அவரோட டெடிக்கேஷன் வந்து ரொம்ப நான் லைக் ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் பார்ப்பேன். ஸோ ஐ விஷ் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஈவினிங். கார்த்தியோட 25th ஃபிலிமோடைய ஆடியோ லான்ச் அண்ட் 25 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு மைல்ஸ்டோன் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு கார்த்தியோட ஃப்ரெண்டாக கார்த்தியோட ப்ரொடியூசராக இங்கே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் you know, congrats to Karthi and the Japan team as a whole. Thank you. Sir, mic is getting on. Mic is getting on. Hello, come on. Come on. Okay, sound out of the way. Hello, come on. Karthi sir, 25th film. It's a privilege to be here. இருபத்தஞ்சு படமும் 25 விதமாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறதுக்கு. அடுத்தடுத்து தூய்புரி இருக்குது எல்லோரும், அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. ஜப்பான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கார்த்தி சாரோட அழகுராஜான ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் வந்த டைமில் அந்த படம் வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ்னாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சேனலில் அந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த படம் எப்போ வந்து சேட்டலைட் சேனலில் வரும்போதும் எனக்கு மெசேஜ் வரும், நானும் கார்த்தி சாரும் பேசிப்போம். ஸோ ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு அவர் பண்ண ஒவ்வொரு கேரக்டரும் அவர் திருப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இன்றைக்கி 25 படம் வந்துடுச்சு. ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணும். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு அப்புறம் அந்த டீசர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கேரக்டராக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இது பெரிய ஹிட் ஆகும். லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த ட்ரைலர் பார்க்கறதுக்காக. தேங்க்யூ.
கார்த்திக் சாரோட 25வது படம் ஜப்பான் ஆடியோ ஃபங்க்ஷன் இன்னைக்கு. ஸோ 2007ல் பருத்திகரனிலிருந்து 25வது படம் ஜப்பான் வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான ஜேர்னி கார்த்திக் சாருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு என்கரேஜிங்காகவும் அவருடைய ஜேர்னி இருந்திருக்கு. இன்னும் மென்மேலும் அது 50வது படம் 100வது படமாக இன்னும் நிறைய சக்ஸஸ், நல்ல கலர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தரணும், தமிழ் ஆடியன்ஸுக்கு தரணும். இந்த 25 வருஷம் கார்த்திக் சாருக்கு தமிழ் ஆடியன்ஸும் சரி சினிமா ஃபேன்ஸும் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இன்னும் இந்த ஜேர்னி வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக கண்டினியூ ஆகணும்னு ஆண்டான வேண்டிக்கிறேன். தேங்க் யூ. கார்த்திக் சாரோட 25வது படம் ஜப்பான் ஆடியோ ஃபங்க்ஷன் இன்னைக்கு. ஸோ 2007ல் பருத்திகரனிலிருந்து 25வது படம் ஜப்பான் வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான ஜேர்னி கார்த்திக் சாருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு என்கரேஜிங்காகவும் அவருடைய ஜேர்னி இருந்திருக்கு. இன்னும் மென்மேலும் அது 50வது படம் 100வது படமாக இன்னும் நிறைய சக்ஸஸ், நல்ல கலர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தரணும், தமிழ் ஆடியன்ஸுக்கு தரணும். இந்த 25 வருஷம் கார்த்திக் சாருக்கு தமிழ் ஆடியன்ஸும் சரி சினிமா ஃபேன்ஸும் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இன்னும் இந்த ஜேர்னி வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக கண்டினியூ ஆகணும்னு ஆண்டான வேண்டிக்கிறேன். தேங்க் யூ. சரி சரி சரி. ஹலோ, கேட்குதா? வணக்கம். சின்ன ஓகேவா? கேட்குதா? ஓகே. என்ன பேசணும் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி சாரோட 25வது படம் சார் வந்து 25 படம் நடிச்சதுனால எனக்கு தெரிஞ்சு 25 டேரக்டரோட வேலை பார்த்துருப்பாரு. இஸ் ஆல்வேஸ் ஒர்க் வித் நியூ பீப்புள் எவ்ரி டைம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த இவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார், ஆல் த பெஸ்ட் ஃபார் ஜப்பான். இட் இஸ் திவாலி. தேங்க்யூ. என்ன சொல்லணும்? ட்ரீம் வாரியர்ஸ் வந்து அவங்க பண்ண எல்லா படமுமே ஒரு ஒரு முக்கியமான படங்களாக மாறி இருக்கு. அதே மாதிரி ஜப்பானும் மிகப்பெரிய வெற்றி படம் தான் இருந்தாங்க. என்ன சொல்லணும்? ட்ரீம் வாரியர்ஸ் வந்து அவங்க பண்ண எல்லா படமுமே ஒரு ஒரு முக்கியமான படங்களாக மாறி இருக்கு. அதே மாதிரி ஜப்பானும் மிகப்பெரிய வெற்றி படம் தான் இருந்தாங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஜப்பான் கார்த்தி சாரோடைய 25வது படம். இப்போ தான் நான் மகனில் அவரோட 4வது படம் பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்கு. ராஜ்முருகி ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர். ஜப்பான் திரைப்படம் மாம்பெரும் வெற்றி வர இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கார்த்தி 25 ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நடிகர் 16 வருஷத்தில் வந்து 25 படம் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு நடிகர் 16 வருஷத்தில் 25 படம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனால் 25 படமுமே தரமான படங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 80-90% ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற நடிகர்களில் வந்து கார்த்திகேயனாகவும் ஒருத்தர். அதாவது வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல்
மக்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படங்களை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்கன்னா அது வந்து சூரிய அண்ணாவும் கார்த்தி அண்ணாவும் தான். எப்படி சிவகுமார் அண்ணா சிவகுமார் சார் வந்து அப்பாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகும்போது பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தாரோ அந்த மாதிரி எனக்கு எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து கார்த்தி அண்ணாவும் சூரிய அண்ணாவும் தான். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு அவன் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜப்பான் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி சினிமாவில் வந்து கண்டென்ட் டெஸ்கிங் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இதை முதல் முதல்ல ப்ரூவ் பண்ண கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம படத்தோட அப்டேட் வேணா ஜாக்சன் துறை 2 போயிட்டுருக்கு. இதெல்லாம் இன்னொரு படம் ரேஞ்சர்னு ஒரு படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அண்டு இன்னொரு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இன்னும் பேரிடப்படல, அதுவும் ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் அதை பற்றி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரோம். தேங்க்யூ. வணக்கம். நான் நடிகர் பொன்னு பேசுறேன். வணக்கம். நான் நடிகர் பொன்னு பேசுறேன். இந்த மேடையில் நான் நிற்கிறது வந்து கார்த்தி நிற்கிறதுக்கு இணையான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஏன்னா கார்த்தி நான் படுத்து வரங்கிலிருந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன். முதல் திரைப்படம் கார்த்தியோட தோணியில் வந்து நான் நடித்தேன். அப்போ படுத்து வரம் பண்ணும்போது கார்த்தி என்ன மனநிலையில் இருந்தானோ, நடிகனாக அவன் தன்னை எப்படி தயார்படுத்திக்கிட்டானோ, எவ்வளோ ஆர்வமாக இருந்தார், அந்த தொடர் படப்பிடிப்பில் வந்து நான் பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக 1100 பண்ணது பையா பண்ண காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு ஒரு 12 வருட இடைவெளியில் ஒரு 25 படம் சீராக, வருடத்துக்கு 2 படகம் என்பது சீரான ஒரு இடைவெளியில் தொடர்ச்சியாக ஒரு நடிகனாக தன்னுடைய பங்களிப்பு செஞ்சிருக்காப்புல. இதற்கு முன்னாடி தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா இப்போது மக்கள் திலகமாக இருக்கட்டும், நடிகர் திலகமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ரஜினி சார், கமல் சார், இவர்களுடைய ஆரம்பகால படங்கள் அந்த முகாமைப்புக்கும் நடிப்புக்கும் வாய்ப்புகளுக்கும் பின்னாடி அவங்க வந்து திரைத்துறையில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு 10-20 வருடங்கள் எடுத்திருக்கு அவங்க அந்த ஹீரோ இடத்தை பிடிப்பதற்கு. இப்போது நடிகர் திலகம் அவர்கள் பராசக்தி படத்தில் நடித்தா கூட அவர் வந்து தன்னை முழுமையாக உடல் ரீதியாகவே தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு சில படங்கள் தேவைப்பட்டது. ஆனால் பயில கார்த்திக் என்ன அமைஞ்சிருக்குதுன்னா முதல் திரைப்படத்தில் இருந்து உருவ ரீதியாகவே பெரிய மாற்றங்கள் கார்த்திக்கிட்டு இல்லவே இல்லை. இரண்டாவது, ஒவ்வொரு படத்துக்கும் தனித்திறமையோடு தன்னுடைய கேரக்டர்ஸ்களை மாற்றி அமைச்சிக்கிறது, கதைக்களை நான் மாற்றி அமைச்சிக்கிறது. இன்றைக்கி தனித்திறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குநர்கள் அனைவரையுமே ஆரம்ப காலத்தில் கண்டறிஞ்சது வந்து கார்த்தியினுடைய திரைப்படங்களாக இருந்தது. அப்போ ஒரு கலைஞனை தேர்ந்தெடுப்பதற்கும் அதுக்கு முதலீடு பண்ணுவதற்கும் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கும் ஒரு நடிகனுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பாக இருந்துச்சு கார்த்திக்கிட்ட நான் அதை பார்க்குறேன். அதை தாண்டி கார்த்தியுடன் நான் வந்து நட்பு ரீதியாக நிறையா பொது வாழ்க்கையிலையும் நான் பழகிறேன். அப்படி பார்க்கும்போது பொது வாழ்க்கையில் ஒரு மனிதாபிமானம், உதவி, ஒரு ஒரு உயரத்துக்கு போயிட்டால் கூட தன்னிலை மறக்காத ஒரு மனநிலை, இப்படி எந்த விதத்துலையும் வந்து நான் கார்த்தியை வந்து குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்கேன். இந்த மேடை உண்மையிலுமே மனமார்ந்து நான் ஒரு பாராட்டுவதற்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமாக நினச்சிக்கிறேன். அடுத்து ஒரு 50வது திரைப்படத்தில் இதே ஒரு மேடைய வாய்ப்புகளை காலம் தந்தால் இதே பாராட்டுகளை அங்கேயும் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக், 25th ஃபிலிம், இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். கார்த்தி பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இன்னும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், பழகிட்டுருக்கேன், ஃபஸ்ட் மூவிலேருந்து பார்த்துட்ருக்கேன். அண்டு இது என்னென்னா வந்து நம்மளுக்கு சில பேர்த்த பிடிக்கும், சில பேர்த்த பிடிக்காது, ஆனால் காற்று பற்றி எல்லாமே பிடிக்கும். ஏன்னா அந்த கேரக்டர், அந்த எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிற ஒரு கேரக்டர், சின்னவங்க பெரியவங்க இந்த ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்காங்க, ஹையாக இருக்காங்க, அது மாதிரி எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒன்றா இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறது, அந்த ஆட்டிடியூட், அந்த ஹெல்பிங் டெண்டன்சி,
அதான் வந்து கார்த்தி கிட்ட ஒரு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும். ஒரு ஆக்டிவோட ஒரு ஹியூமன் பீயிங்காக ஐ ரெஸ்பெக்ட் கார்த்தி ஸோ மச். அந்த அந்த ஆட்டிடியூடு தான் வந்து அவரை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த 25th இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் அந்த ஃபிலிம்ஸ் மேலே. நோ ஐ விஷ் இம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் ஜப்பான் டீம் அ ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். அதாவது யார் மாறவனும் நடிக்காம புதுசா நடிக்கிறனு சொல்லப்பட்டது வந்து ஒரு காலகட்டம் வரை முத்துராமன் கார்த்திக் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு யார் மாறவனும் எல்லாமே புதுசா நடிக்கிறான்னு ஒரு பேர் இருக்குதுன்னா அது நிச்சயமா அது சிவகுமார் கார்த்திக் அவர்களுக்கு. அவருடைய வளர்ச்சி ரொம்ப பெருமையா இருக்கு. அவருடைய உழைப்பும் மிகவும் பாராட்டத்துக்குரியதாக இருக்குது. அவருடைய 25 ரொம்ப ஒரு சினிமாவின் பெருமைக்குரிய தருணம். 25 ஒரு 20 வெற்றி படம் வருது பெரிய சாதனை. அதனால கார்த்தி அவர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்துள்ள டீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரகாஷ் எஸ்ஆர் பிரபுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Boys and girls, உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். கார்த்தியோட 25 அண்ட் வெரி ஹாப்பி டு பி ஹியர். கார்த்தியோட இன்னொரு 25 படம் சேர்த்து அதில் டாப் 5 படம் எடுத்தால் கண்டிப்பாக கார்த்தியோட பையா இருக்கும். அந்த பையால் நான் இருந்தேன். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கார்த்தி, ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். 25 வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான். இட்ஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன். ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். ஸோ நிறைய டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஜப்பான், எனக்கு ரொம்ப நாளாக ஜப்பான் போகணுன்னு ஆசை, முடியல. ஸோ இன்னைக்கு ஜப்பான் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல ஜப்பான் நம்ம ராஜமுருகன் சார் டைரக்ட்ல நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டைரக்டர் முருகன் சார்க்கு, கார்த்திக் சார். இந்த படத்தில் வந்து அவர் பாடி லாங்குவேஜும் அவரோட ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் வந்து பார்த்து ரசி ரசி ஒரு மியூசிக் பீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜீவிது ஒரு மியூசிக் ஆல்பம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து ரவிவர்மன் சார் பற்றி சொல்ல வைக்காதுல, அவர் வந்து மக்களுமே அந்த விஷயம் சூப்பராக இருக்கும். ரியலி தேங்க்ஸ். நான் வந்து இதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. டெஃபினட்டாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க தேட்டரில். மேக்க மேக்க கார்த்திக் சாரோட பாடி லாங்குவேஜும் அவரோட அந்த ஸ்பீச் அந்த அதுதான் நாங்கள் சிரித்து சிரித்து சாங் எடுத்துருக்கோம். எஸ், ஹாப்பி ஹாப்பி. தேங்க்யூ. ராஜமுருகன் என்னுடைய நண்பர். அவர் தான் என்னை முதல் முதலில் தமிழ் சினிமாவுக்கு ஜோக்கர் என்கிற படம் மூலமாக அறிமுகப்படுத்தினார். இந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த பிளாக் ஹியூமர் கேரக்டர் இருக்கிறது, நீங்கள் பண்ண முடியுமா என்று கேட்டார். இது நடித்தது ஒரு பேர் அனுபவமாக இருந்தது. இயக்குனரும் என்னுடைய டிஓபி ஆகிய ரவிவர்மனும் என்னுடைய மிகச்சிறந்த வாசகர்கள். நான் ராஜமுருகனுடைய வாசகர். அப்படி ஒரு கவித்துவமான நாட்களில் இந்த படத்தில் நான் பயணம் செய்தேன். இது நடித்ததற்கு ரொம்ப ஒரு பெருமிதமான தருணமாக இந்த தருணத்தை உணர்கிறேன். ரே 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 நீ இத்ரே
ஒரு
கூடிய சீக்கிரம் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நல்லா நல்லா வந்துட்டு இருக்க படம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.